எனக்கு அன்பான தேவடைய பிள்ளையிலே, அன்பின் இரட்சகராம் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் அளவில்லாமல் பெருகும்படியாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ தயவை பெற்ற ஒரு குடும்பமாய், தேவ தயவை பெற்ற ஒரு நபராய் நீங்கள் மாறும் பொழுது, நீங்கள் உங்களுக்கு அல்ல, நீங்கள் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவ கிருபினாலே மாற்றப்படுவீர்கள். தேவ தயவை பெற்ற யோசேப்பு பாருங்க, அவன் புத்திபார் வீட்டில் போகிறான், அங்கு தயவு. சிறைச்சாலைக்கு போகிறான், அங்கு தயவு. ராஜா சமுத்திர வந்து நிற்கிறான், அங்கு தயவு. என்ன நடந்தது? ஆண்டவரவனை அழைத்தது எதற்கு தெரியுமா? அந்த யாக்கோபுடைய குடும்பம் அழிந்து போகாதபடி, அந்த பஞ்சகாலத்தில் அழிந்து போகாதபடி அவர்கள் காக்கப்பட வேண்டும். அந்த சந்ததி வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த சந்ததியில் உலக இரட்சகர் வெளிப்பட வேண்டும். அவை அவளை காக்கும்படியாக ஒரு இரட்சகனை அவர் அனுப்பினார் என்று வேதத்தில் காண்கிறோம். இரட்சகனாய் அவனை அனுப்பினார். ஆனால் அந்த யோசேப்பு அந்த குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அந்த முழு எகிப்து தேசமும் அவன் மூலமாய் போஷிக்கப்பட்டது. தேவ தயவு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது தேவன் அவ்விதமாகவே உங்களை பல ஆயிரங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவார். அந்த ஏக்கம் உங்களுக்குள்ளாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் 68 சங்கீதத்தின் 14, 15, 16 ஆகிய 2 வசனங்களிலே நாம் யான் தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. இந்த பர்வதத்திலே தேவன் வாசமாயிருப்பேன் என்று கர்த்தர் 16 வசனத்தில், உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே அல்ல தேவன் வாசமாயிருப்பார் என்று வேதத்தில் காண்கிறோம். அன்பான தேவடைய பிள்ளையிலே, நாம் நேற்று தியானிக்கும் பொழுது பல விதமான உயர்ந்த பர்வதங்கள் உண்டு. அந்த உயர்ந்த பர்வதங்களில், அந்த உயர்ந்த மலைகளிலே, மிக உயர்ந்த ஒரு மலை, மிக உயர்ந்த ஒரு பர்வதம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து நீங்கள் தனித்து ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிற ஜபம்தான் அது. மிக உயர்ந்தது. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை பாருங்க, எப்பொழுதுமே ஆண்டவர், எப்பொழுதெல்லாம் அவருக்கு ஜெபிக்க நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தன் சீஷர்களை அவர் விட்டு, அந்த ஏராளமான ஜனங்களை விட்டு, தன் ஊழியத்தை வைத்து விட்டு அவர் நேரடியாய் கர்த்தருடைய பாதத்திலே போய் ஜெபிக்க ஆரம்பிப்பார். அவர் ஜெபித்து வெளியே வரும் பொழுது அன்பு தேவடி, அது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும். விசேஷமாய் தன்னுடைய சீஷர்களை அவர் தெரிந்து எடுக்கும் பொழுது கூட ஆண்டவர் இரவெல்லாம் ஜபம் பண்ணினார். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். தன் சீஷர்களை எடுக்கும் பொழுது இரவெல்லாம் ஜபம் பண்ணினார், ஜெபித்து தன் சீஷர்களை தெரிந்தெடுத்தார். தேவ பிள்ளைகளே, ஒருவன் அவன் கேட்டின் மகன், அவன் கெட்டு போனான். ஆனால் கூட தேவன் அதிலும் தன்னுடைய சித்தத்தை வைத்து அவன் காட்டி கொடுத்ததும், தேவன் தன் ஜீவனை கொடுத்து ஒரு மீட்பை உண்டாக்க அதை நன்மையாய் மாற்றினார். ஆனால் மற்ற 11 சீஷர்கள், வேறு மறுபடியும் ஒருவன் நினைக்கப்பட்டான், 12 சீஷர்கள், இந்த 12 சீஷர்களை கற்று இரவெல்லாம் ஜபம் பண்ணி தெரிந்து கொண்டான். ஆனால் 12 பேர் தான் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். ஆனால் இன்று கோடி 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 கோடியான ஜனங்கள், எத்தனையோ ஆயிரம் ஆயிரமான வருஷங்கள் அந்த செய்தி உலகத்தை விட்டு அதை அகற்றி ஒன்றுமே இல்லாமல் நிர்மூலமாக்க பேரரசர்கள், சக்கரவர்த்திகள், தேசங்கள் எத்தனையோ முயற்சி செய்து கூட, பேதுருக்கு அன்று கர்த்தர் வாக்கு பண்ணினார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், உண்மையில் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளுவதே இல்லை. அன்பு தேவடைய பிள்ளையிலே, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் தனித்து தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெபிக்கிறவளாய் உடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்தார், ஆண்டவர் உங்களை கூட ஒரு பேதுருவைப் போல ஆண்டவர் மாற்றுவார், ஒரு கற்பாறையாய் மாற்றுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் மணலின் மேலே வீட்டை கட்டினான், வேறு ஒருவன் கற்பாறையின் மேலே, கண்மலை மேலே வீட்டை கட்டினான். பெரு வெள்ளம் வந்தது, காற்று அடித்தது. அன்பு தேவடைய பிள்ளையிலே, இது வாழ்க்கையிலே சகஜமாய் நடக்கிற ஒரு சம்பவம். திடீரென்று வாழ்க்கையில ஒரு பெரும் காற்று அடிக்கும், எதிர்பாராதபடி திடீரென்று வாழ்க்கையில ஒரு பெரு வெள்ளம் வரும். ஆனால் அதுவரை இந்த வீட்டுக்கு வித்தியாசம் தெரியவே இல்லை, ரெண்டு வீடும் அழகாக தான் இருந்தது. ஆனால் காற்று அடித்து பெரு வெள்ளம் வந்த பொழுது தேவடைய பிள்ளையிலே, மண்ணில் இருந்த வீடு
அது ஒன்றுமில்லாமல் மண்ணோடு மண்ணை கரைந்து போனது. ஆனால் கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு அது நிலைத்து இருந்தது என்று வேதவசனம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, பெரிய பெரிய காரியங்களை நாங்கள் சாதிக்கிறோம் என்று சொல்லி நான் உள்ளத்திலே மிகுந்த சந்தோஷமாயிருக்கலாம். ஒருவேளை சில வேளையில் பெருமைப்பட்டு கொள்ளலாம். ஆனால் அன்பு தேவடைய பிள்ளையிலே, இந்த ஓட்டம் நல்லது தான், ஆனால் நாம் கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடாய் இருக்க வேண்டுமானால் தேவ சமூகத்திலே நம்முடைய செபம் தேவனோடு கூட காத்திருந்த தேவ சமூகத்தில் தனித்திருந்து ஒன்று உங்களுக்கு கட்டாயமாய் தெரிய வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்ட பிறகுதான் வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா அல்லது நம்மை பயன்படுத்துகிறாரா, அப்படி அல்ல. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஜெபிப்பதற்கு முன்பு தானே இன்னதுதான் நமக்கு தேவை என்பதை நன்றாகவே அறிந்திருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து எதை எதை ஜெபிக்கப் போகிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அன்பான தேவடைய பிள்ளைகளே, அவர் ஆண்டவர் என்ன செய்கிறார், நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவைகளை தேவையானது நிறைவேற்றுவார், நன்மையானது நிறைவேற்றுவார். ஆனால் எது முக்கியம், நாம் தேவ சமூகத்தில் தேவனோடு கூட நாம் தேவனோடு கூட நாம் செலவு செய்கிற அந்த நேரம்தான் முக்கியம். ஆண்டவர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன். அதிகாலை எழும்புகிறோம், தலை தெரிக்க புறப்பட்டு ஓடுகிறோம் நம்முடைய வேலைக்கு, தலை தெரிக்க ஓடுகிறோம் நம்முடைய ஸ்கூலுக்கு, தலை தெரிக்க ஓடுகிறோம் நம்முடைய காலேஜுக்கு. எத்தனையோ காரியங்களை எடுத்து அங்கே ஓடி இங்கே ஓடி அதை பண்ணி இதை பண்ணி ஃபீஸ் எல்லாப்படி செய்கிறோம். ஆனால் மனுஷனை கனப்படுத்த ஓடுகிறோம் டைம் ஆயிடுச்சுட்டு, பெரியவர்களை கனப்படுத்த ஓடுகிறோம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் நம்மை உருவாக்கி நம் ஜீவனை காத்து வருகிற தெய்வத்தை கனம் பண்ண நாம் மறந்து விடுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை கனப்படுத்தி பாருங்கள், அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். நீங்கள் தனிமையாக, நான் ஜெபம் பண்ணுற பாஸ்டர், வீட்டில் எல்லாரும் ஜெபிக்கும் ஜெபி இல்லை, நீங்கள் தனித்திருந்து. ஏன் தனித்திருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை தான் எல்லாருக்கும் சொல்ல முடியும். அநேக காரியங்களை மனைவி கூட சொல்ல முடியாத காரியங்கள் வேதனையில் மனதில் வைத்திருப்போம். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் வரும்போது எல்லாவற்றையும் அன்னாளை போல நீங்கள் ஊற்றி விடலாம், ஊற்றலாம். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், மகிமையான ஜெயத்தை தருவார். நீங்கள் மகிமை 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 மகிமையாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு மேன்மை அடைவதை நீங்கள் கட்டாயமாய் காண்பீர்கள். அவை இன்றும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரோடு கூட ஒரு உன்னதமான வைக்கிற அந்த உயர்வு. சற்று நேரம் ஆண்டவரை ஆராதிங்க. சில பேர் கேட்பாங்க, எப்படி பாஸ்டர் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறது, எப்படி ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணுறது? அன்பு தேவடைய பிள்ளையிலே, கர்த்தரை ஆராதிங்க, நீங்கள் ஜெபிங்க. ஆகவே எப்படி தனித்து ஜெபிப்பது, எப்படி அவ்வளோ நேரம் ஜெபிப்பது என்றெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அன்பு தேவடைய பிள்ளையிலே, முக்கியமான தேவை என்ன தெரியுமா? நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு தான். நீங்கள் நேசிக்கிறவர்கள் யாராவது உங்களுடைய வீட்டுக்கு வந்தால், நாம் சில வேளையில் பேசிக்கொண்டே இருப்போம், பேசி பேசி பேசி, அச்சோயோ மணி 2 மணி நேரம் ஆச்சு, டைம் போனதே தெரியலையே, ஏன், காரணம் என்ன? அவர்கள் மேல் வைக்கிற அந்த அன்பு. அதே போல தான் நீங்கள் தேவன் மேல் வைக்கிற அன்பு, அதே தான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்தை பிசாசுக்கு எடுத்து போட்டான், அந்த ஐக்கியம் மீண்டுமாய் தேவன் கொடுத்த அந்த பரிசுத்தமான ரத்தத்தை புண்ணியத்தினாலும் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பினாலும் அந்த ஐக்கியத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொண்டோம். எதற்கு ஐக்கியம்? ஐக்கியம் பாராட்டுவதற்கு தான். ஐக்கியம் தேவனோடு கூட உண்டான ஐக்கியம், அவரோடு கூட வைக்கிற இந்த மகிமையான இந்த செப வேலை மிக மிக முக்கியம். தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவர் தருவார். ஆண்டவர் அந்த பர்வதத்தின் உயர்ந்த அந்த பர்வதத்தின் மேன்மையின் ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் உங்களுக்கு கட்டளையிடுவார். அன்பான பிதாவே, உங்களுடைய திரு கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வம் கிருபையினால் ஆசீர்வதிப்பீராக, அன்று இந்த ஜபாவியை ஊற்றுவீராக. தேவ தயவு தேவ கிருபை அளவில்லாமல் கட்டளையிட்டு பிள்ளைகள் மகிமையாய் உயர்ந்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவாய், தேவனோடு வாசம் பண்ணுகிற பாக்கியத்தை தருவீராக. இயேசு நாமத்தை ஜபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென் ஆமென். காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ.